பிற்கால நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு தப்பு செய்கிறோம், அந்த தப்பை மறைப்பதற்குத்தான் பல நேரங்களில் பொய் சத்தியங்களை செய்கிறோம், பொய்யை பேசுகிறோம். ஏன் பொய் பேசுகிறோம்? நாம் செஞ்ச தப்பு வெளியில் வந்துடக்கூடாது, நாலு பேருக்கு தெரிஞ்சிடக்கூடாது, நமக்கு கேவலமாக போயிடும், சமுதாயத்தில் அசிங்கமாக பேசுவாங்க, நாலு பேர் நம்மளை திட்டுவாங்க அல்லது நம்மளை தண்டிப்பாங்க, ஏதோ ஒன்று நடக்கும், சமூகத்திலே இழிவு ஏற்படும் அப்படின்றத பயந்து நாம் பல நேரங்களில் பொய் பேசுகிறோம் அல்லது பொய்யான சத்தியங்களை செய்கிறோம். இதற்கு மார்க்கம் என்ன சொல்கிறது? சிம்பிளான ஒரு வழி, நீங்கள் செய்கிற தவறுகளை ஒத்துக்கொண்டால் என்ன? தப்பு செஞ்சிட்டீங்க, மனுஷங்க தப்பே செய்ய மாட்டானா? எல்லாருமே வானத்திலிருந்து குதித்தவர்களா? மலக்குமார்களா? நாம் எல்லாம் குள்ளுபணி ஆதவன் யுகுத்தேவு பிள்ளையில் வந்தாக, ஆதமுடைய மகன் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவனாகவே இருக்கிறான். எல்லாரும் தப்பு செய்யத்தான் செய்வாங்கன்னு மார்க்கம் சொல்லிடுச்சு. அப்ப நீங்க செஞ்ச தப்ப தப்புன்னு ஒத்துக்கொண்டு உங்களை திருத்தினால் என்ன பெரிய கௌரவம் குறைஞ்சிடும் நினைக்கிறீங்க? என்ன பெரிய கௌரவம் குறைஞ்சிட போகுது? அதனால என்ன உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டு போகுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்தாங்க, அவங்க அந்த இடத்துல இருந்து கொண்டு அவர்கள் தாங்கள் செய்த தவறை ஒத்துக்கொண்டார்களா இல்லையா? நாம இன்னைக்கு அந்த இடத்துல எல்லாம் இல்லை. நபிகள் நாயகத்தை சமுதாயம் எந்த இடத்துல வச்சிருந்துச்சோ, அல்லாஹ் எந்த இடத்துல வச்சிருந்தானோ, அந்த இடத்தில் இன்றைக்கு நம்ம யாரும் இல்லை. அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்திலே இருந்த நபிகள் நாயகம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தம்மை அறியாமல் செய்துவிட்ட பிழைகளை உடனுக்கு உடன் சமூகத்திலே ஒத்துக்கொண்டார்களா இல்லையா? மறைக்க நினைச்சா மறைக்கலாம் தான், ஆனா ஒரு தடவை ரசூலுல்லாஹ் மறைக்கல. ஏன் மறைக்கல? ஏன் மறைக்கணும்? மறைக்க வேண்டிய தேவை என்ன? தப்பு தான், மனுஷன் தானே நானே, தப்பு நடந்துருச்சு, இனிமே நடக்காம பாத்துக்குவோம், என்ன நான் திருத்திக்கிறேன். எத்தனை தடவை நபிகளாருடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பேரித்த மரங்களுக்கு மக்களுக்கு அறிவுரை சொன்னாங்க, ஒட்டி சேர்க்க செய்யாதீங்க. அடுத்த வருஷம் பார்த்தா மகசூல் குறைஞ்சு போச்சு, ரசூலுல்லாவே திருத்துறாங்க. என்னப்பா ஆச்சு, மகசூல் குறைஞ்சு போச்சே? நீங்க தானே சொன்னீங்க இந்த மாதிரி பிசினஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி விவசாயம் பண்ணாதீங்க, நீங்க சொன்னீங்க, நாங்க விட்டுட்டோம், அதனால தான் இந்த நிலைமை. ரசூலுல்லா தன்னை திருத்துகிறார்கள். அப்படியா சங்கதி? இதுக்குள்ள இவ்வளவு மேட்டர் இருக்குதா எனக்கு தெரியாத. அன்தும் ஆலமும் பி அம்ரி துன்யாக்கும், உங்களின் உலக காரியங்களை என்னை விட நீங்கள் தான் அதிகம் அறிந்தவர்கள். எனவே நான் தெரியாம சொல்லிருந்தா அதை விட்டுருங்க. நான் சில நேரத்தில் சரியாகவும் சொல்லுவேன், சில நேரத்தில் தப்பாகவும் சொல்லுவேன். சரியாக இருந்தா எடுத்துக்குங்க, தப்பா இருந்தா விட்டுருங்க. தான் செய்த தவறை ஒத்துக்கொண்டார்களா இல்லையா? ஒரு தடவை ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்துறாங்க, நாலு ரக்காத்துக்கு பதிலாக ரெண்டு ரக்காத்திலே சலாம் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. எல்லாரும் ஒருத்தர ஆள் கலந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஆள் வர்றாரு, ரசூலுல்லாஹ் கேட்கிறார், அக்குசிரத்தி சலாத்து அம் நசீதே யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா? ரசூலுல்லாஹ் கரெக்டாக தான் தொழுதோம்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து கேட்கிறாரு, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க தொழுகையை சுருக்கவும் இல்லை, நான் மறக்கவும் இல்லை, கிளம்புனீங்கிறாங்க. அவர் திரும்ப விட மாட்டேங்கிறார். ஒன்று நீங்கள் மறந்துருக்கணும், இல்லாட்டி அல்லாஹ் சட்டத்தை மாற்றிருக்கணும், ரெண்டில் ஒன்று. இல்லையப்பா, உடனே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. என்ன இவர் என்ன சொல்கிறாரு, துல்லியத்தை என்ன சொல்கிறாரு, இவர் சொல்கிறது உண்மையா? இருக்கிற சகாபாக்கெல்லாம் சொல்கிறாங்க, ஆமாம் அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் ரெண்டரை காலத்தில் சலாம் கொடுத்துட்டீங்க. அப்படியா, நானும் உங்களை மாதிரி மனுஷன்தான், உங்களை மாதிரி நானும் மறப்பேன், மறந்தால் எனக்கு நினைவுபடுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து நின்று விட்டு போட்ட தொழுகையை தொழுது விட்டு மக்களிடத்திலே தன் தவறை ஒத்துக்கொள்கிறார்கள். இல்லை இல்லை, கரெக்டாக தான் தொலை வச்சோம், போனால் எல்லாரும் வாயை பற்றி போயிருப்பார்கள், யாரும் அதை விவாதத்திற்கு ஒரு பொருளாக எடுத்துக்கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் நபிகளாயம் என்ன பார்த்தார்கள், தப்புனா ஒத்துக்கணும், அவ்வளவுதான், தவறை திருத்த வேண்டும். அப்ப தவறை ஒத்துக்கொள்கிற மனோபக்குவம் வந்தால் பொய்க்கு வேலை இல்லை, பொய் சத்தியத்திற்கு வேலை இல்லை. எத்தனை நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால், நீங்கள் தவறுகளை ஒத்துக்கொண்டு திருந்தி சம்பந்தப்பட்ட மனிதர்களிடத்திலேயும் அல்லாவிடத்திலேயும் மன்னிப்பு கேட்கிறவர்களாக நீங்கள் மாறிவிட்டால் அல்லாவுக்கு அதை விட மகிழ்ச்சிகரமான காரியம் ஒன்றும் கிடையாது. நபிகளார் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் அஷத்து ஃபர்ஹம் பி தௌபத்தில் அபத், ஒரு அடியானுடைய மன்னிப்பை பார்த்து அல்லாஹ் பெருமகிழ்ச்சி அடைகிறார். ஒரு தப்பை செஞ்சுட்டு தெரியாம செஞ்சுட்டா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு தன்னுடைய தவறை ஒருவன் நினைத்து வருந்தி திருந்தினால் அல்லாஹ் அதை மன்னிக்கிறான். எந்த அளவுக்கு மன்னிக்கிறான்? பாலைவனத்திலே தன்னுடைய ஒட்டகத்தையும் தன்னுடைய பயண பொருட்களையும் இழந்து விட்டு நிற்கிற ஒரு பயணி அவற்றை மீண்டும் திரும்ப கிடைத்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவானோ அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை, அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அல்லாஹ் அடைகிறான். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இருக்கும்! பாலைவனத்தில் தன்னுடைய பொருள் எல்லாம் போயிடுச்சு, வாகனம் போயிடுச்சு, அப்ப இனிமே பயணம் பண்ண முடியாது,
சாப்பிட முடியாது, ஊரை கடக்க முடியாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆள் காலியாக போயிடுவோம் என்கிற மாதிரியான சிச்சுவேஷன். அந்த நேரத்தில் அவனுடைய ஒட்டகம் திரும்ப கிடைத்தால் போன உசுறு திரும்ப வந்த மாதிரி இருக்கும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இதை விட பெருசாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவனுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி அடையும், அவனுக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியை விட என் அடியான் தவறு செய்துவிட்டு அந்த தவறை நினைத்து திருந்தி வருந்தி திருந்தி என்னிடத்திலே வந்தால் நான் அதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போ நாம் திருந்தினா என்னங்கிறேன், தவறை ஒத்துக்கொண்டால் என்னங்கிறேன், உசுறு போயிடும் நினைக்கிறீங்களா? நபி தோழருடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட கட்டத்தில் தவறுகளை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? நபிகளாருடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கண்களை குளமாக்க செய்கிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. மாயிஸ் இப்னு மாலிக் அவர்கள் நபிகளாரை வந்து சந்திக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, தஹிர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். ரசூலல்லாஹ் சொல்றாங்க, கால வைஹக், நாசமா போ, நாசமா போங்கிறது நாசமா போகணுங்கிற அந்த அர்த்தத்தில் சொல்றது இல்லை, செல்லமா திட்டுகிற ஒரு வார்த்தையாக அரபியர்களிடத்தில் பழக்கத்தில் உள்ள ஒரு சொல், காலவை ஹக், நீ திரும்ப போ, ஒஸ்தக்ஃபிரில்லா, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேள், ஒத்துபு இலகி, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேள் அப்படின்னு சூழலா அவரை திரும்ப அனுப்புறாங்க. அவர் ஒரு தப்பு செஞ்சுட்டு வர்றாரு, என்னை சுத்தப்படுத்துங்கிறாரு, திரும்ப போய் அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்கிறாங்க. சூழலா போயிட்டார், கொஞ்சம் தூரம் போனவர் திரும்ப வர்றாரு, திரும்ப வந்து ஹிர்னியா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்னை தூய்மைப்படுத்துங்கள் அப்படிங்கிறார். திரும்ப திரும்ப சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஃபீமௌ தஹிருக, உன்னை நான் எதிலிருந்து சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அவர் சொல்லுகிறார், மினஸ் ஜினா, விபச்சாரத்திலிருந்து என்னை தூய்மைப்படுத்துங்கள், நான் விபச்சாரம் செய்துட்டேன், நான் ஒரு பாலியல் குற்றத்தை செஞ்சிட்டேன், பெரும் பாவத்தை பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு அதில் நம்பிக்கை இல்லை, இவர் செஞ்சிருப்பாரா செஞ்சிருக்க மாட்டாரா வேற ஏதாவது தப்பு தவறா சொல்றாரா அப்படின்ட்டு சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, மஜ்னூன் நூவ, நாளை என்ன பைத்தியமா, ஒரு மாதிரி வந்து பேசி நீங்க விபச்சாரம் பண்ணி விட்டுங்கிறா இருந்தாலும் பைத்தியமா? சஹாபாக்கள் சொல்றாங்க, இல்ல ரசூலுல்லாஹ், எல்லாம் நல்லா தான் இருக்கிறாரு. அடுத்து சொல்றாங்க, ஷரிப ஹம்ரன், ஏதோ மது ஏதோ அறிஞ்சிருக்கிறாரா அதனால எதுவும் சொல்றாரா, வாய்கிட்ட வந்து ஊதி பார்த்துட்டு இல்லையே, அப்படியும் இல்லையா, ஆள் தெளிவா தான் இருக்கிறாரு, நல்ல புத்தியோட தான் இருக்கிறாரு, பைத்தியமும் இல்லை. சொன்ன உடனே அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லல்லக்க கப்பல்த அவு கமஸ்த அவு நல்லர்த்த, எப்ப நீ என்ன பெருசா என்ன செஞ்சிருப்ப, ஏதாவது முத்தம் கொடுத்துருப்ப, அதை நினைச்சுக்கிட்டு நீ பெரிய தப்பு பண்ணிட்டோம் நினைச்சிட்டு வந்து நிக்கிற, போ போ அல்லாட மன்னிப்புகள், அல்லது ஒரு மாதிரியா பார்த்திருப்ப, ஏற இறங்க காணக்கூடாத காட்சியை வேற மாதிரி ஏதாவது பார்த்திருப்ப, சாட மடைய மாதிரி செஞ்சிருப்ப, அதை போய் நீ பெரிய பாலியல் குற்றம் செஞ்சிட்டோம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற, இது அந்த அளவுக்குரிய குற்றம் இருக்காது, நீ போய் அல்லாட மன்னிப்புகள் போ போ அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவர் இல்லை ரசூலுல்லாஹ், நான் நிஜமாவே தப்பு பண்ணிட்டேன், நிஜமாவே நீ உறவு கொண்டாயா, ஆமா உறவு கொண்டேன், தப்பு பண்ணிட்டேன். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை அழைத்து சொல்கிறார்கள், அப்படியானால் இவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி அந்த தோழர் கல் எறிந்து கொல்லப்படுகிறார். எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி பாருங்க, இவர் செஞ்ச தப்பு இவரையும் இறைவனையும் தவிர யாருக்கும் தெரியாது, யாரும் கம்ப்ளைண்ட் கொண்டு வரல, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல புகார் பட்டியல் வாசிக்கவும் இல்லை, ஆனால் அவர் செய்த தவறு அவருடைய உள்ளத்தை உறுத்துகிறது, தப்பு பண்ணிட்டமே, மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பானே, அல்லாஹ் முன்னாடி நான் போய் எப்படி நிக்கிறது, உலகத்துல என்ன தூய்மைப்படுத்திக்கிட்டோம்னா மறுமையில் அல்லாஹ்விடத்துல தப்பிச்சுக்கலாமே. நேரடியாக தான் செய்த தவறை ஒத்துக்கொள்கிறார், ஒத்துக்கொண்டதுக்கான பரிசு வெறும் கேவலம் அல்ல, வெறும் தண்டனை அல்ல, வெறுமனே ஏதோ சின்ன இழப்பு அல்ல, தன்னுடைய உயிரையே அதற்காக கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து வந்து சொல்லுகிறார். தெரியாம சொல்லல, ஆல்ரெடி அவருக்கு தெரியுது, இதுக்கு தண்டனை மரண தண்டனை தான், ரசூலுல்லாஹ் கொல்லுமாறுதான் உத்தரவிடுவார்கள், நம்ம உயிர் போகும், உயிரே போனாலும் பரவாயில்லை, தான் செய்த தவறிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பினார்களே. அந்த தோழர்களுடைய பாரம்பரியத்தில் அந்த தோழர்களுடைய பாடத்தை படிக்கிற நாம், அவர்களுடைய வரலாற்றை நினைவு கூறுகிற நாம், அற்பத்திலும் அற்பமான சின்னஞ்சிறிய காரியங்களை செய்துவிட்டு அதனால் ஒரு திட்டுவார்களோ ஏசுவார்களோ பேசுவார்களோ, உடனே போய் ஏன்பா லேட்டு, உடனே ஒரு போய் எதை செஞ்சாலும் அடுத்தடுத்து டக்கு 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 டக்குன்னு சில பேருடைய வாயிலிருந்து ஆச்சரியமா இருக்கும், எப்படி இப்படி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து மாங்களே, அந்த மாதிரி வாயிலிருந்து பொய் புழுத்து கொட்டிக்கிட்டே இருக்கும், உன்னை கேட்டவொன்னு அடுத்து அதுக்கடா அடுத்து அதுக்கடுத்து அடுத்து எல்லாம் பொய்யாவே இருக்கும், எப்படா இவ்வளவான பொய்யை ஸ்டாக் வச்சாங்க, ஆச்சரியப்படுகிறாள் அவருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இப்படி வந்து சொல்லுகிறார்கள், சொன்ன அதுக்கு பிறகு பாருங்க அதுல உள்ள ஹைலைட் பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு குற்றத்தை ஒருத்தர் செஞ்சு தண்டனை அனுபவிச்சா சமூகத்தில் பலரும் பல மாதிரி பேசுவாங்கல்ல, என்னதான் மனு செய்வேன், தப்பு பண்ணிட்டான், என்னமோ இவங்க வாழ்க்கையில் தப்பே நடக்காத மாதிரி,
சில பேர் மற்றவங்க செய்யற தப்பை விமர்சனம் பண்ணுவாங்க, ஆச்சரியமா இருக்கும். இவர்களுடைய வாழ்க்கையில தப்பே நடக்காதா? இவங்க பாவங்களே செஞ்சிருக்க மாட்டாங்களா? அடுத்தவன் செஞ்ச பாவத்தை இப்படி ஹைலைட்டா இவ்வளவு மிகைப்படுத்தி பேச வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? அவனுக்கும் அல்லாவுக்கும் உரியது, சுட்டி காட்டிட்டு போ, தனிப்பட்ட முறையில் அறிவுரை சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுப்பிட்டு இவர் என்னமோ வானத்திலிருந்து குதிச்ச புனிதர் மாதிரி தன்னிடத்துல எந்த தவறும் நிகழாது, உன்ட்ட இந்த தப்பு நடக்காம இருக்கலாம், வேற தப்பு இல்லாம இருக்குமா? ஏதாவது ஒரு தப்பு இருக்குதானே செய்யும். அந்த தப்பு அவங்க நில மாட்டி நாளைக்கு அவன் உன்ன பத்தி வாட்ஸ்அப்ல எழுதுனா, நான் அவன் அந்த மேட்டர் பேஸ்புக்ல எழுதுனா, அவன் நாளைக்கு மேடை போட்டு பேசுனா, உன் உள்ள எப்படி கொதிக்கும்? அதை யோசிக்கிறது இல்லை. இப்ப ரசூலுல்லா சொல்றாங்க, அதே மாதிரி அந்த காலத்திலயும் பேச்சு வருது. அவர் மீது அவர் அடிச்சு கொல்லப்பட்ட பிறகு பலரும் பல மாதிரி பேசியிருப்பாங்க, தப்பு பண்ணி விட்டான், சரியான தண்டனை தான் கொடுத்து விட்டாங்கிற சூழல் படியெல்லாம் பேசப்பட்டிருக்கும். நபிகள் ஆயம் சொல்லுகிறார்கள், யாரும் அவரை இழிவாக கருதிவிடக் கூடாது என்பதற்காக சொல்லுகிறார்கள், லக்கது தாப தௌபத்தன், அவர் இறைவனிடத்திலே ஒரு மன்னிப்பை பெற்றுவிட்டார். லவ் குசிமத்து பைன உம்மத்தின், அது ஒரு மிகப்பெரிய சமூகத்திற்கு மத்தியிலே அந்த மன்னிப்பை பங்கு வைத்தால், ல வசியாத்துகும், அந்த மன்னிப்பு அத்தனை பேரையும் சூழ்ந்து கொள்ளும். எல்லார் பாவத்தையும் மன்னிக்கிற அளவுக்கு அல்லாஹ் இவருக்கு பாவ மன்னிப்பு அளித்திருக்கிறான் என்று அண்ணல பெருமகனார் சொல்கிறார்கள். அப்ப தவறுகளை ஒத்துக்கொள்கிற காரணத்தினால் எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கிறது? அப்ப நாம தவறை ஒத்துக்கொண்டால் என்ன என்று கேட்கிறேன். இந்த செய்தி புகாரியில 6824 ஹதீஸாக பதிவு செய்ய